அடுத்த பம்மல் நகராட்சி பகுதியில் அத்துமீறி 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு லெதர் கம்பெனி நடைபெற்றதை பல்லாவரம் வட்டாட்சியர் ராஜேந்திரன் மூடி சீல் வைத்தார். சென்னை பம்மல் நகராட்சி அருகில் உள்ள பஜனை கோவில் தெருவில் காலணிகள் லெதர் மூலம் தயாரிக்கும் கம்பெனியில் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஊரடங்கு விதியை மீறி பணிபுரிந்து வருவதாக மாநில தேசிய குற்ற தடுப்பு மற்றும் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் பிரவீன் அவர்களுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதன் பேரில் கம்பெனிக்கு சென்று 2 நாட்களாக கண்காணிக்கும் போது காலை நேரத்திலும் வேலை முடிந்து மாலை நேரத்திலும் 200க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு செல்வதை கண்காணித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று இவர் நேரில் வந்து பார்க்கும்போது 300க்கும் மேற்பட்டவர்களை வைத்து கொண்டு பணி நடந்துள்ளது. உடனே சம்பந்தப்பட்ட பல்லாவரம் வட்டாட்சியர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். இதன் பேரில் விரைந்து வந்த வட்டாட்சியர் பல்லாவரம் வருவாய் ஆய்வாளர் பம்மல் ஆய்வாளர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேரில் வந்து விதியை மீறி இயங்கி வந்த லெதர் மூலம் ஷூ தயாரிக்கும் இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கம்பெனிக்கு உள்ளே விதியை மீறி சமூக இடைவெளி இன்றி 100க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருவது தெரிய வந்தது. மேலும் அதிகாரிகள் வருவதை அறிந்த கம்பெனியின் உரிமையாளர் ஊழியர்களை பின்கேட்டு வழியாக 100க்கும் மேற்பட்டவர்களை வெளியேற்றியுள்ளார். குறிப்பாக வட்டாசியர் வருவாய் ஆய்வாளர்கள் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியில் வேலை செய்வது தெரிய வந்தது. அத்துடன் உடனே பணிபுரிந்த பணியாளர்களை கணக்கு எடுத்த பின்பு கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் வருகை பதிவேட்டினை வட்டாசியர் ஆய்வு மேற்கொண்ட போது அதில் இன்று 250க்கும் மேற்பட்டவர்கள் பணிக்கு வந்துள்ளதாக குறித்து வைத்துள்ளனர். இதனால் 150க்கும் மேற்பட்டவர்கள் அதிகாரி வருவதற்கு முன்பே கம்பெனி விட்டு வெளியேற்றும் பணியில் கம்பெனி உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் பணியாளர்களையும் கம்பெனி வேலையை அனைவரையும் வெளியேற்றிய பின்பு ஷூ தயாரிக்கும் கம்பெனியை மூடிவிட்டு வட்டாசியர் சீல் வைத்தார். ஊரடங்கு முடிவதற்கு முன்பு கம்பெனியை மீண்டும் திறக்கக்கூடாது எனவும் எச்சரித்து அனுப்பியுள்ளார். மீறி திறந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்.